வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜிடபிள் வச்சு வெள்ளை குருமா அது எப்படி ரெடி பண்ணலாம். வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வெஜிடபிள் வெள்ளை குருமா செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து கடுகு போடலாம் தாளிக்கிறதுக்கு. அரை ஸ்பூன் கடுகு, ரெண்டு பட்டை, கடல் பாசி போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா வணக்கிக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து மூணு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன உருளைக்கிழங்கு, ரெண்டு உருளைக்கிழங்கு, அதையும் கட் பண்ணி கழுவி வச்சாச்சு. இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 50 கிராம் பட்டாணி, பச்சை பட்டாணி இது உரித்து எடுத்தது, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிடலாம். இதுக்கு மசாலா எதுவும் தேவையில்லை. இது அப்படியே நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படி மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம், காய்கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், மூடி வச்சுக்கலாம். இனி அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும், தேங்காய் பேஸ்ட்டு. இதில் வந்து நான் 2 துண்டு தேங்காய், அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 சின்ன வெங்காயம், சீரகம் அரை ஸ்பூனு, 1/6 முந்திரி பருப்பு, இதில் வந்து பச்சை மிளகாய் 4, கொஞ்சம் புதினா. இவ்வளோ தான் ஒரு பேஸ்ட்டு அரைக்கணும். இந்த குருமாவுக்கே இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. காய்கறி நல்லா வெந்துருச்சு, நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா வத்திட்டு இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை கலந்துக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலக்கியாச்சு. இனி ஒரு கொதி கொதிக்கணும், கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு, குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் மல்லி இலை, 1/2 ஸ்பூன் நெய், நெய் போட்டு இறக்கிடலாம் குருமாவை. குருமா ரெடி. சுவையான நம்ம காய்கறி வெஜிடபிள் வெள்ளை குருமா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம சாதத்தோட, சப்பாத்தியோட, பூரியோட சாப்பிடுங்க, ரொம்ப சுவையாக அற்புதமாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.